ஏய் ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு புது கான்செப்டோட இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஹாரர் படம். இப்பெல்லாம் எந்த மாதிரியான பேய்களை பார்த்தா நம்ம பயப்படுறது கிடையாது, ஆனா அந்த பேய் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்து கண்டிப்பா மிரளறோம். சோ அப்படி ஒரு படத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஒரு வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல 400 வருஷங்களுக்கு மேல அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கூலி பேய், மூஞ்சி பேய். அந்த பேய அந்த வீட்டுடைய ஓனரால மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பேய் இருக்க வீட்டுக்கு இந்த படத்துடைய ஹீரோயின் சொந்த கரையா மாற, சாதாரண பேயை பார்த்துதான நான் பயப்படணும், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறத்துக்கு பயம் அப்படின்னு நினைச்சு முதல்ல இந்த படத்துடைய ஹீரோயின் அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணதான் பாக்குறாங்க. ஆனா போக போக அந்த பேயை இந்த ஓனரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க அந்த பேய் கிட்ட இருந்து இந்த படத்துடைய ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கன்ற கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட்ல நமக்கு சொன்ன கதை தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன பேக் ஹெட். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நல்ல மழை கொட்டுற நேரத்துல 500 வருஷம் பழமையான ஒரு மேன்ஷனுக்கு வெளியில இப்படி ஒரு ரெங்ஸ்டன் நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அந்த மேன்ஷனுக்குள்ள ஒரு வயசான நபர் இருக்காரு. இவன் மறுபடியும் வந்துட்டானா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு கோவத்தோடவே அவன் உள்ள கூப்பிடாரு. கூப்பிட்டு அவர் எதுவுமே பேசல, அவர் அமைதியாதான் இருக்காரு. பட் இருந்தாலும் இவன் நிறைய பணத்தை எடுத்து நீட்டி அவளை பாக்கணும், கடைசி ஒரு தடவை அவளை பாக்கணும்னா கெஞ்சி கேட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இவன் கெஞ்சிரான். ஆனா அவனுடைய கெஞ்சல் எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத இந்த வயசானவர் அவளை ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தேடிட்டு வரவங்களுக்கு நான் சொல்ற பதில தான் உனக்கு சொல்ல போறேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, வாழ்க்கையை காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுக்க. அப்படி பார்த்து அவனை முறைக்கிறாரு. அவனும் பயந்து போய் அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த எடுத்து விட்டே போயிட. இப்ப அடுத்த சீனுக்கு இந்த வயசானவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேப் ரெக்கார்டர்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி, ஏன்னா இதை வாங்கும் போதே கூடவே சேர்ந்து ஒரு குடுற டேலண்ட் உங்களுக்கு கிடைப்பா. அவ இந்த ப்ராப்பர்ட்டியோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா. இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட பத்திரத்துல உங்களுடைய பேரை நீங்க சைன் பண்றீங்களோ அன்னையில இருந்து அவருடைய கார்டியன் நீங்க தான். அவ இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கும் வெளி உலகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நபர் நீங்க தான். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு டாஸ்க் தான், அவளை வெளியில வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் சாபக்கேடானவர். ஒருவேளை இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிருப்பேன், ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி அவளை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கையில ஆல்கோகால் பெட்ரோல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்தை கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, கொஞ்ச நேரத்துல அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தக தகன் எரிஞ்சுகிட்டு ஒரு வெளியில வராரு. அப்படியே ஒரு குழந்தை விட்டு கதறி ஏறிய அந்த வீட்டுடைய சிவத்துல இருக்கக்கூடிய பல பேருடைய போட்டோ நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய ஓனர்கள் இவங்க தான். சோ இந்த இடத்துல இந்த வயசானவர் கதறி கறிக்கட்டையா இறந்து போக அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய டேட்ல போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க. திருட்டுத்தனமா ரெண்டு பொண்ணுங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடுற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க திருடலாம் இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாடகை இருந்தாங்க, வாடகை கட்டலன்னு சொல்லிட்டு துரத்து வச்சிட்டாங்க உள்ள இருக்கு. அவங்களுடைய புது ஹவுஸ் ஓனருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த பச்சை கலர் டாப் போட்டுருக்காங்களா, இவங்க பேர் தான் ஐரிஷ். இந்த படத்துடைய ஹீரோயின் கூடவே நடந்து வராங்களே அவங்க ஐரிஷுடைய பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கக்கூடிய நண்பர்கள். இப்படி இவங்க இவங்க பொருள் எல்லாம் தேடிக்கிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தங்குறதுக்கு காசு இல்ல, படிக்கிறதுக்கு காசு இல்ல, இந்த மாதிரிலாம் அவங்க புலம்பிட்டே வந்துட்டே இருக்கும் போது அப்ப நம்ம ஐரிஷ்க்கு ஒரு போன் கால் வருது. அந்த காலை கேட்டோம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஐரிஷ் வேற யாருமே இல்ல, படத்துடைய ஆரம்பத்துல அந்த மேன்ஷன்ல ஒரு வயசான நபர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய பொண்ணு தான். இப்ப அப்பா இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் வர உடனே கிளம்பி அவங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஊருக்கு தான் வராங்க. ஆக்சுவலி உங்க புனிதாம தான் வராங்க, ஏன்னா சின்ன வயசுலயே உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கைவிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி தனக்கு அப்பா இல்ல, அவர் செத்து போயிட்டாருன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லி வச்சிருப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இறுதி சடங்கு பண்ணி ஆகணும் இல்லையா. சோ அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கறிக்கட்டையா இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவை பாக்க, என்னதான் அப்பா மேல கோவம் இருந்தாலும் அவர் கறிக்கட்டையா கிடக்கிறத பார்த்து பாக்க முடியாம அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் கீழே நடந்து வரும்போதுதான் அங்க ஒரு நபர் நல்லா கோட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஐரிஷ் வந்து மீட் பண்றாரு. இவரு வேற யாருமே இல்ல, நம்ம ஐரிஷுடைய அப்பா ஒரே ப்ராப்பர்ட்டி மேனேஜர். அடுத்த சீனையும் கூட்டு போயிட்டு அவங்க அப்பா இறந்து போன அந்த மேன்ஷனை தான் காட்டாரு. அதை பார்த்து ஐரிஷ்க்கு ஒரே ஷாக், இவ்வளவு பெரிய மேன்ஷன் தன்னுடைய அப்பாவுக்கு சொந்தமா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து பாக்குறாங்க. ஒரு பப் செட்டப் இருக்கு, ரொம்ப ஓல்டா வேற இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிட்டத்தட்ட 400 இந்த இடத்த வாங்கி நிறைய பேர் ரெனோவேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா ரெனோவேட் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் தேவைப்படுறதுனால இந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பரா செல்லும் ஆகல, உங்க அப்பாவும் இங்க அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு பேஸ்மெண்ட் டோர் இருக்கக்கூடிய அந்த காரிடோர் பக்கம் வந்து நிக்கிறாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த செவத்துல ஏகப்பட்ட போட்டோஸ், இதுல இருக்க எல்லாருமே இந்த வீட்டுடைய பழைய ஓனர்ஸ். சோ இதெல்லாம் பாத்துக்கிட்டே இப்ப அப்படியே தன்னுடைய அப்பா ரூமுக்கு வர அங்க இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ப்ராஃபிட் எதுவுமே பார்க்க முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல வேணும் அப்படின்னா இதை நீங்க மெயின்டைன் தான் பண்ணணும், கடைசி வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய ஒரே ரூல் இதுதான், உங்க பேர்ல இது வந்துடும், ப்ராப்பரா அதை பாதுகாக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பணம் தரோம் உங்களுக்கு, இந்த பில்டிங் நான் ஸ்கிராப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல. அப்புறம் தப்பு நம்ம ஐரிஷ்க்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த பெருசு இந்த இடத்த ஆட்டி போட பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், நாளைக்கு இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டியில தூங்குற சேனல உட்காந்துட்டு நாளைக்கு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபார்மாலிட்டி சீக்கிரமா முடியுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுட்டு கிளம்பிடு. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி தான் காட்டுறாங்க. இந்த பழனிஞ்சு போன மேன்ஷன்ல தன்னந்தனியா இந்த ஐரிஷ் பொண்ணு, யோசிச்சு பாருங்க, காலையில கறிக்கட்டியா கிடந்த உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்திருக்கா, இப்ப தனிமேல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கா, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சோ அதனாலேயே தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிட, இப்ப நடு ராத்திரி திடீர்னு கீழே இருந்து சத்தம், ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா இவங்க தான் மெயின் டோர் லாக் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா
அந்த பேஸ்மெண்ட் டோர் இருக்கக்கூடிய காரிடார் அதுக்குள்ளதான் ஏதோ ஒரு முடல் சத்தம் மாதிரி இருக்குது. திடீர்னு கேட்டா காத்து சவுண்ட் மாதிரி இருக்கு. இதை பாத்துக்கிட்டே இவங்க பயந்து போய் பின்னாடி வர அப்ப அப்படியே பேய் மாதிரி ஒருத்த வந்து நிப்பானோம். அவ்வளவுதான், ஐரிஸ்க்கு தூக்கி வாரி போட்டு கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு யாரா நீ எப்படா உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் யாருன்னு பார்த்தா முதல் சீன்ல நம்ம ஐரிஸோட அப்பா கிட்ட வந்து காசு கொண்டு வந்து கெஞ்சலாம் தெரியுமா, அவன் தான் மறுபடியும் உள்ள வந்துட்டு நீங்க தான் புது மாணரா, தயவு செஞ்சு என்ன அவளை பாக்க விடுங்க, என்னால காத்து வச்சுக்க முடியாது, இதுக்கு மேல காத்து வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பாடு எடுத்து வைக்கிறான். இதை பார்த்து ஐரிஸ்க்கு ஒண்ணு புரியல, யாரா நீ அடுத்த ராத்திரில எங்க வீட்டுக்குள்ள வந்து யாரையும் பாக்கணும்னு சொல்ற அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கிறான். $4,000 தயவு செஞ்சு என்ன அலோ பண்ணுங்கன்னு சொல்ல, யாருடா அது முதல்ல சொல்ற அப்படின்னு போது என்னுடைய ஒய்ஃப் அவ கீழதான் இருக்கான்னு சொல்ல, நீ உன் ஒய்ஃப் எப்படா எங்க வீட்டுல இருப்பாங்க, நீ என்னடா உளற அப்படின்னு சொல்லி உங்க பயந்து போயிருக்க, நான் இன்னும் நிறைய பணம் எடுத்துட்டு வரேன் நாளைக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா வந்து போர்ஸ் பண்ண, அப்ப ஐரிஸ் உடைய கணக்கு அந்த பணத்தை மேல பட்டுருது. ஆல்ரெடி பணம் கொடுத்தது இல்லாம இன்னும் நிறைய பணம் குடுக்கறாங்க வேற சொல்றான்னு சொல்லிட்டு டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி ஆனா அந்த டோருடைய சாவி என்கிட்ட இல்ல, நீ நாளைக்கு வா அட்வான்ஸ் ஆயிதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பணத்தை எடுத்துக்க. அவனு வந்து பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அந்த இடத்த கிளம்பிட. அடுத்த சீனே நம்ம ஐரிஸ் யோசிக்க ஆரம்பிச்சா அவளுக்கு புரியுதெல்லாம் ஒரு விஷயம் தான். சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேன்ஷன்ல பல வருஷமா தங்கிட்டு இருந்திருக்காரு, பிசினஸ் பிசினஸ் எல்லாம் அவர் எதுவுமே பண்ணல, அதுக்கு பதிலா இந்த மாதிரி $2,000 வாங்கிட்டு பேஸ்மெண்ட்ல வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வர, இதை வச்சு இவங்களும் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ உடனே இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் போயிட்டு மீட் பண்றாங்க, இதை வந்து நானே வாங்கிக்கிறேன் என் பேர்ல இதை எழுதிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்க இதை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பத்திரத்தை கொடுங்க சைன் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு பழைய பத்திரம் அதை எடுக்கிறாரு, அதுல ஏகப்பட்ட பேருடைய பேர் இருக்கு, ஏகப்பட்ட பேரு கிட்ட அது கை மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனா அவர் சைன் போட சொல்றாரு, அதுவும் பழைய பெண் ஒன்னு கொடுக்குறாரு இங்கு பெண், இதுலதான் நீங்க சைன் பண்ணும் பழைய முறைப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சில பொருட்களை கொடுக்குறாரு ஒரு டப்பால, கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்களுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்க அப்பா கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க, அது ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிறவங்களுக்கு தான் எனக்கு கிடையாது அதனால நான் பாக்கல அப்படின்னு மாதிரி சொல்ல, எப்படியோ ப்ராப்பர்ட்டி இருந்துல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியில சைன் பண்ணிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அப்பாவுடைய பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாரு தெரியுமா, அதுல ஒரு சாவி கொத்த பாக்குறாங்க. சோ அந்த பேஸ்மெண்டுடைய சாவி இந்த சாவி கொத்துல தான் இருக்குது, இத பாத்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேசட்ட பாக்குறாங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன் இதை போட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலேயே ஊர்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேத்தி வந்துற, வந்த உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க, சைன் போட்டுட்டியா ஏண்டி பண்ண, ஏதாவது வில்லங்கு இருக்க போது 400 வருஷமா எதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் வில்லங்கு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெளிவா ஒரு கேள்வி நம்ம கேட்டி கேட்க, இவ அப்பதான் அந்த 4,000 ரூபாய் சம்பாத்தியத்தை பத்தி சொல்றான். அதை கேட்டு இப்ப கீர்த்தி ஸ்டாக் ஆக இப்ப நேரம் அந்த காரிடோருக்கு கூட்டு போயிட்டு இன்னைக்கு அவன் வரன்னு சொல்லிருக்கான், இன்னும் ஒரு $4,000 எடுத்துட்டு அப்ப என்னதான் கேட்டிதான் கேட்டாலும் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த செவத்துல இருக்கக்கூடிய போட்டோஸையும் இவ பாத்துட்டே இருக்க, ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா எனக்கு இது சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த நீல் வந்துடுறான். இவங்க அந்த சாவியை கொண்டு வந்து அந்த பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணி விட, இவ்வளவு இருக்கு அந்த பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட் குள்ள இவங்க போறாங்க. இந்த நீல் தான் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான் இல்லையா அந்த பேஸ்மெண்ட் குள்ள. சோ அதனால இவனையும் வந்து என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா முதல்ல நடந்து போறான். இவங்க அப்படியே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாமலே பின்னாடி நடந்து போக, இப்ப உள்ள போனா ஒரு மிகப்பெரிய பேஸ்மெண்ட், அந்த பேஸ்மெண்ட்க்கு நடுவுல இப்படி ஒரு சேர் இருக்கு, இந்த கையில ஸ்ட்ராப் எல்லாம் போட்டு கட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு சேர் நடுவுல இருக்கு. பட் அதையும் தாண்டி இந்த நீல் நடந்து போறான். இவங்க உள்ள போயிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்ப அப்படியே தூரத்துல அந்த பேஸ்மெண்ட் செவுத்துல ஒரு ஓட்டை, ஒரு ஆள் மட்டும் நடந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை, அதுக்கு பின்னாடி இருட்டா இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. அந்த ஓட்டையை பாத்துட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி கேட்க, பின்னாடி நின்னுகிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஐரிஸும் கிட்டயும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை பேய்க்கு பாத்ரூம் வந்துருவோம் அதனாலதான் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க கலாச்சிட்டே இருக்க, இப்ப திடீர்னு உள்ள ஒரு சவுண்ட், யாரும் நடந்து வர மாதிரி. அந்த சவுண்ட கேட்ட உடனே இதுவரைக்கும் ஃபன்னா இருந்தவங்க அப்படி கதி கலங்கி போறாங்க, என்னது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வீல பாத்து கேட்க, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் பாருங்க. அப்போ ஒரு கொடூரமான கை அந்த இருட்டான ஓட்டைக்குள்ள இருந்து வெளியில வருது. இத பார்த்த உடனே கீர்த்தி கதிகலங்க போய் கத்துறா, ஐரிஷ் என்னது இது, முதல்ல எங்க போலாம் ஊரே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா நம்ம ஐரிஷா அப்படி பயத்துல நகர முடியாம அதையும் பாத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா மூஞ்சி அப்படி ஒரு கோணி பைய வச்சு மூடிக்கிட்டு ஒரு கொடூரமான உருவம் தொடர்ந்து வைக்கிட்ட நடந்து வர, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தொடர்றதுக்காக வருது. இவனும் உறைஞ்சு போய் அப்படி நின்றுட்டு இருக்க, அங்க ஃப்ரெண்டு கத்துறா நிக்காத ஓடி ஓடுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. இப்ப டக்குன்னு அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஐரிஷ் நில்லு பின்னாடி போ என்கிட்ட
வராது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல சொல்ல, அப்படியே அந்த உருவம் நின்றோமா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் சொல்றது அதை கேக்குது. இத பார்த்து அந்த நீ அது உனக்கு உபயோக பண்ணுது, நீ சொல்றது கேக்குது, அத அந்த சேட்ல உட்கார சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஐரிசும் சேட்ல உட்கார சொல்லணும், அது போயிட்டு அமைதியா உட்காந்துடுது அப்படி அந்த உருவம் போயிட்டு அந்த சேட்ல உட்காந்தனும். இந்த நீல என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு என் மனைவி சாரா கூட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது உடனே கிளினிட்டு இவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்க கையில கொடுக்குறான். அப்படி அந்த ரிங்க கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த பேக தூக்கிட்டு அந்த ரிங்க வாய்க்குள்ள போட டக்குனு கையில ஸ்டாப் போட்டு விட்டுறா. அப்படி போட்டு கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் ஒரு மாதிரி பயங்கரமா கத்துது, அதோட கைவிரல்கள் ஒரு மாதிரி முறுக்கெடுத்து மாறுது. கொஞ்ச நேரத்துல இப்ப ஒரு அமைதி, இவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஐரிஷ்க்கும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, பட் இவனுக்கு எல்லாமே புரியுது. அழுதுகிட்டே சாரா சாரான்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மூஞ்சில மூடப்பட்ட அந்த பேக் எடுக்கிறான் பாருங்க. எடுத்தவனுக்கு சம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவன் தான் செத்து போன மனைவியை தான் பாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், ஆனா இங்க வந்ததோ செத்து போன அம்மா. அம்மாவை பார்த்த உடனே இவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும், நான் பார்க்க வந்து என் மனைவி தான், நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கத்துறோம். பட் அந்த உருவத்துடைய உடம்புல வந்திருக்கக்கூடிய அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் அவங்க செத்துது கூட அவங்களுக்கு தெரியல, ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க. டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, எது வரை அந்த கண்ணி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க, டக்குனு அந்த இடத்துல இவன் பெருமூச்சு விட்டுட்டு, பரவாயில்ல உங்ககிட்டயும் எனக்கு கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சூசைட் பண்ணி செத்து போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படா செத்து போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்க, இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்த இவன் சொல்லாம நமக்கு சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இவங்க அம்மாவுக்கு வந்து இவனை பிடிக்காது போல இருக்குது, அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. சோ அதோட வருத்தம் இவனுக்குள்ள இருந்ததுனால இப்ப அது ஒரு கேள்வியா எமோஷனலா கேட்டுட்டு இருக்க. அப்ப நீல் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீலுடைய அம்மாவா பேசிட்டு இருந்த அது உருவம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு பேய் மாதிரி பேச ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நீலுடைய மனசை பயங்கரமா புண்படுத்துது. ஆமா உனெல்லாம் ஒரு புள்ளியாவே நான் மதிக்கவே இல்லை, நீ எல்லாம் என் வயிற்றுல ஏன் பொருந்தும் சொல்லிட்டு நான் பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா அம்மாக்கு நீ ஒரு தடவை கூட கிஸ்ஸே கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பயமுத்தி அவனை கிஸ் பண்ண வர இவன் பயந்து போய் பின்னாடி வந்து திரும்பி பாப்பான் பாருங்க. பார்த்தா அந்த சேர்ல அந்த பேய் இருக்காது, பட் திடீர்னு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. எகிரி அவன் மேல உட்காந்து அம்மாவை கிஸ் பண்ணு அம்மாவை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ண, அப்ப டக்குனு அவன் நம்ம ஹீரோனை பார்த்து அந்த கோணி பேய் அந்த கோணி பேய் அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து அந்த பேயுடைய மூஞ்சில அந்த கோணி பேயை மூடுறாங்க. உடனே அது காம் டவுன் ஆகுது, இவங்கிட்ட இருந்து வாங்கி முழுகன அந்த மோதிரத்தை துப்பிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேற உள்ளே போ அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்ட அந்த உருவம் அமைதியா நடந்து அந்த ஓட்டக்குள்ள போயிடுது. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி, நீ தான் என் புது ஓனரா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்கும் பாருங்க. அவ்வளவுதான், முதல்ல அந்த பேஸ்மெண்ட லாக் பண்ணிட்டு இவங்க வெளியில வர இவன் புலம்பி தீக்குறான். ஆக்சுவலி வந்து அவங்க ஒய்ஃப் இந்த மோதிரத்தை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுடைய மோதிரம் அது, சோ அதனாலதான் அம்மா வந்துட்டாங்க. ஆனா எனக்கு பார்க்க வேண்டியது என் மனைவி தான், இந்த தடவை தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் நான் சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, எதே நெக்ஸ்ட் டைமா ஒழுங்கா ஓடி போயிடறான் இந்த பக்கமே வராதானு சொல்லிட்டு கேட்டி வந்து பயங்கரமா கத்த. இல்ல இல்ல அவருக்கு எல்லா ரூல்ஸும் நல்லா தெரியும், அவர் சொல்லிருக்காரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் நம்ம பேச நினைக்கிறவங்க கூட பேச முடியும், அதுக்கப்புறம் அந்த பேய் ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு, உங்க அப்பா சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஒரு முறை ஒன்னு முறையறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின். ஏன்டா உள்ள கூட்டு போய் எங்களை சாகடிக்க பாத்துட்டு சொல்ல மறந்துட்டியா, ஒழுங்க போயிடும் சொல்லிட்டு இப்ப கண்ணா வினா திட்டி அவனை வெளியில அனுப்ப போகும்போது அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, எனக்கு பணம் ஒரு மேட்டரே இல்ல, தயவு செஞ்சு யோசிச்சு சொல்லுங்க, நான் என் மனைவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட, இப்ப கட் பண்ண அடிச்ச சீனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேசட், நம்ம ஐரிஷுடைய அப்பா இந்த வீட்டை வாங்க போறவங்களுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அத சொல்லி செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணாருயா, அந்த கேசட் தான் பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் சொன்னதுதான், இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல ஒரு அமானுஷ்யமான லேடி இருக்குது, இந்த வீட்டை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கார்டியன், அவங்க சொல்றது எல்லாத்தையுமே அந்த லேடி கேப்பா, அவள் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில வராம தடுக்கிற சக்தி அந்த ஓனர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த அமானுஷ்யமான ஒரு பேய் அதுக்கு ஒரு சக்தி இருக்கா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்களை ரெண்டு நிமிஷத்துக்கு அதோட உடல்ல கொண்டு வரதுக்கான சக்தி அதுக்கு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு அவங்களும் அதோட உடம்புக்குள்ள கொண்டு வந்துருமா, இதுல என்ன பிரச்சனை சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்ம யார் கூட பேசணுமோ அது அவங்களா இருக்குமா. ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அந்த பேய் டீக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சு யாரு பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மைண்டையே கலைச்சு ஏடா கூடமான விஷயங்களை பண்ண வச்சிருமா. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பேயை யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த பேய்க்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா. சோ அந்த பேய் இந்த வெளி உலகத்துக்கு வராம தடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லனா அந்த பேயால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வராம இருக்கணும்னாலும் சரி, அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அந்த பேயை பயன்படுத்த கூடாது, அதை அப்படியே விட்டா காலப்போக்குல அதுவும் அழிஞ்சிரும் அப்படின்றதா விஷயம். அதை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனோம்னு நினைச்சா கொடூரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஒன்ச்சு நீங்க சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கதை முடிஞ்சு போச்சு, இந்த இடத்துல நீங்க இருந்துக்கலாம், பட் அந்த பீ கூட மட்டும் பேசாதீங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு எமோஷனலா ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு. தெரியாதனமா இந்த வீடு கிட்ட மாட்டிக்கிட்டு தான் ஃபேமிலி இழந்தது, தன்னுடைய பொண்ணு இழந்தது, இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. சோ இந்த காரணத்தினாலதான் இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா நம்ம ஐரிஷா பாக்க வந்திருக்கவே மாட்டாரு, ஆனா ஐரிஷ் தப்பா புரிஞ்சிட்டு இருப்பா. சோ இப்ப தெரிஞ்ச உடனே அப்படியே தலையில கை வச்சுட்டு ஐரிஷ் உட்காரு, நம்ம பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு தயவு செஞ்சு
கிளம்பு வீட்டுக்கு போறோம், இதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா ஐரிஷ் கிளம்ப மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவ இங்க இருந்து காசு சம்பாதிக்கணும்னு பாக்குறா. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருந்து அவங்க கிளம்பி அந்த ஊருக்கு போனாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடறதுக்கு காசு கூட இல்ல, மறுபடியும் போயிட்டு அங்க கஷ்டப்பட முடியாது, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை வச்சு சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ கண்ணா பின்னான் திட்டம், உங்க அப்பா என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தல, அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண, அது உன்ன கண்ட்ரோல் பண்ணும் சொல்லிருக்காரு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவரு சொல்லிட்டு போயிட்டாரு 20 வருஷமா அதை யூஸ் பண்ணி தானே இருந்திருக்காரு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, 2-4 இதை வச்சு சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சுட்டு இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் காசு எடுத்துக்கிட்டு. நீ பணக்கார, அவன் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பான், சோ தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோன் விடா புரியா நிக்க. சரி ஓகே, வெறும் நீல் மட்டும் தான், அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாருமே கிடையாது, நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கேட்க சொல்ல, முதல்ல இது கிட்ட இருந்து நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் சொன்னா கேட்கும் இல்லையா, ஓன சொல்றத மட்டும் தானே அதை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேஸ்மெண்ட்க்கு போயிட்டு என்ன பண்றா பாத்தீங்க, ஐரிஷ் நான் தான் உன்னுடைய புது ஓனர், இதை மட்டும் தாண்டி வந்த அவ்வளவுதான் உனக்கு, இந்த படிக்கட்டை தாண்டி நீ மேல வரக்கூடாது, இந்த பேஸ்மெண்ட தாண்டி நீ மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்டோட கடைசி படியில டூ நாட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொஞ்சம் சேஃப் ஆயிட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ நீல பாக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிட, இங்க வீட்டுல தன்னன் தனியா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. இவ வேற தனியா இருக்காளா, நம்ம ஹீரோன் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமானவங்களா இருக்காங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவளுக்கா சம பயம், சோ எங்க அந்த டோரை திறந்துகிட்டு இது வெளில வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறக்காம இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு வீட்டு மாதிரி வைக்கிறதுக்காக போறாங்க பாருங்க. அப்ப பொத்துல அந்த வால்ல இருந்த ஒரு போட்டோ கீழே விழுந்து உடைய அந்த போட்டோ அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அதுல ஓட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய பேர் போடப்பட்டிருக்குது, இந்த பேரு வந்து இந்த வீட்டுடைய பத்திரத்துல பாத்திருப்பாங்க. சோ இவரும் ஒன் ஆஃப் த ஓனர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு பத்தி ஏதாவது டீடைல் கிடைக்குதான்னு கூகுள் பண்ணி அவங்க பாத்துட்டு இருக்க, அவருடைய குடும்பமே கொடூரமான முறையில இறந்து போனதுக்கு அப்புறமா அவரும் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது. அவருடைய அட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா கூகுளே இருக்கு, வேற ஒரு இடத்துல அவருடைய ஓன் ஹவுஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு லேப்டாப் க்ளோஸ் பண்ணா அவருடைய உருவமே அங்க உட்காந்துட்டு இருக்குமா பேய் மாதிரி, அவ்வளவுதான் பயந்து போயிட்டு கையில ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அதை அடிக்க போனான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆவி அந்த இடத்துல இல்ல. சோ இப்படி எங்க ஃப்ரெண்டு கதிகளையும் போயிட்டு இருக்க அப்படி கட் பண்ணி அங்க நம்ம ஹீரோட தான் காட்டுறாங்க. அங்க அவங்க மேல மீட் பண்ணி எப்படி இந்த மேட்டர் உனக்கு தெரியும், இந்த மாதிரி எங்க அப்பா பேஸ்மெண்ட்ல அந்த பேய் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, இந்த நீலுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு போனதுனால ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டா அவங்க மறக்க முடியாம, சோ அதனால இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, கும்பலாம் உட்காந்துகிட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பத்தி பேசிப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல போயிட்டு இவங்க கதறி கதறி அழுவும் போதுதான் அங்க ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ இவனுக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய ஆசை மனைவி கிட்ட கடைசியா ஒரு குட் பை கூட சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்றதுதான் இவனுடைய வருத்தமா. சோ அதனால ஒரே ஒரு தடவை அவளை வர வச்சு அவளுக்கு குட் பை சொல்லணும்ன்றதுதான் இவனுடைய ஒரே ஒரு ஆசையா, அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே டக்குன்னு கேக்குறான், உங்க அப்பா இறந்து போயிட்டாருல, நீ அவரை பாக்குறதுக்காக ட்ரை பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோ அமைதியா இருக்காங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் வந்து பூட்டி வச்சிருப்போம், அதுவும் நம்ம புடிச்சவங்க கிட்ட கேட்கணும் கேட்கணும் சொல்லிட்டு, ஆனா அதை நம்ம கடைசி வரைக்குமே சொல்லாம கேட்காம இருந்துட்டோம் வச்சுக்கோ, ஏன் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. சோ அந்த நிம்மதி இல்லாம தான் நான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப கட் பண்ண அடுத்த சீனி, அன்னைக்கு ராத்திரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, இந்த தடவை கரெக்டா அவங்க ஒய்ஃப் மட்டுமே பயன்படுத்தின ஒரு செயின் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அது கொடுத்த உடனே அந்த பேய்க்குள்ள இவருடைய மனைவி வந்துடுறாங்க. பக்கத்துல நம்ம ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் டைமர் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்க்கு நம்ம நீலுடைய ஒய்ஃப்க்கு வந்து நான் எங்க இருக்கேன், பொதுவா இந்த பேயுடைய உடம்புல வரவங்களுக்கு நான் இறந்ததே ஞாபகம் இருக்காங்க இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கரெக்டா போயிடாரு. அடுத்த 30 செகண்ட்ல அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத நீல் சொல்லி புரிய வைக்கிறான். ஒரு ஆக்சிடென்ட் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க, அதுல ஆக்சிடென்ட் ஆகி இவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ சொல்லு அந்த மேட்டர் முதல்ல சொல்லிட்டு போட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் 1 நிமிஷம் ஆயிடுச்சு சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப வில்லத்தனமா உட்காந்து இவன் குடுப்பானா ஒரு ட்விஸ்ட், நீ எனக்கு தெரியாம யாரு கூட அஃபேர் வச்சிட்டு இருந்தல அவன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, நம்ம ஐரிஷ்க்கு தூக்கி வாரி போடுது, அடுப்பாவி ஆசை மனைவி கிட்ட பேசணும் குட் பை சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியாடா, அப்ப நீ பேசணும் பேசணும் சொல்லிட்டு இருந்தது இதானா அப்படின்ற மாதிரி சொல்ல. அங்க அந்த நீலுடைய ஒய்ஃபுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுது, பட் இருந்தாலும் இவன் விடாம சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கேன். கரெக்டா 2 நிமிஷம் முடிஞ்சு போயிடுது. உடனே அந்த ஒய்ஃப் உருவத்துல அந்த பேய் ஆக்குபை பண்ணிக்குது, வேணுனே இவனை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பேக் எடுத்துட்டு வந்து இந்த மூஞ்சில மாட்டிலாம் சொல்லிட்டு கிட்ட வந்தா அப்படியே நகர்ந்தது தள்ளி போடுவான். இப்ப ஒரு செகண்ட் அந்த லேடிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு சீனை வந்து இந்த இடத்துல அப்படியே அது காட்டுது. நம்ம ஹீரோனும் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பாத்துட்டு இருக்க, அப்ப ஓரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணு நீலுடைய மனைவி அவ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கேன், இவங்க சரி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் சோடல கை வைக்கலான்னு போனான். இப்படி அந்த பேயுடைய ஒரிஜினல் மூஞ்ச காட்டுமா, காமிச்சிட்டு எகிரி நம்ம ஹீரோயின் மேல உட்கார. அப்ப கத்துறாங்க நம்ம ஹீரோயின், உள்ள போ உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அத அப்படியே எஞ்சி முறைச்சுக்கிட்டு அமைதியா உள்ள போயிடு அப்படியே கட் பண்ணா. அட பாவி சண்டாளா, பேசணும் பேசணும்னு ஏதோ பாசக்கார ஹஸ்பண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேடா, இப்படி உன்னுடைய சந்தேகத்தை கேக்குறதுக்கா பேச துடிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அதை பத்தி எதுவுமே பேசாம அவன் ஏதோ சொல்ல வந்தாலு நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னொரு தடவை பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க,
ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கே நீ வராத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுட்டு ராத்திரி இந்த மயிரான் மட்டும் இங்க தனியா இருக்காங்க. தனியா சரி கழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு பிளாஷ், அந்த பிளாஷ்ல இவங்க அப்ப கடைசி அந்த பேய் கூட கனெக்ட் பண்ண அந்த மூமெண்ட் அதுதான் இவங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு பேய் சேர்ந்து இவன் அந்த இடத்துல நின்று பாக்குற மாதிரி ஆக்சுவலி என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமாவும் நான் இப்படி இருக்க போறது கிடையாது, நான் என் பொண்ணு தேடி போக போறேன், அவகிட்ட சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, அவகிட்ட கெஞ்சலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த இடத்த விட்டு போனான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அந்த 2 நிமிஷம் அவங்க மனைவியாதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 2 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு மிரட்டு மிரட்டு வாங்க பாருங்க, கடைசியா ஒரு தடவை இந்த மாதிரி நீ போ பாத்த அப்ப உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்ட, கரெக்ட் தான் இந்த இடத்த விட்டு போக பார்த்தேன், உன்னால என் பொண்டாட்டி எழுந்தது உண்மைதான், ஆனா இந்த தடவை அதை நான் நடக்க விட போறது கிடையாது, ஏன்னா இந்த இடத்தையே அழிக்க போறேன், அடுத்து வரவனுக்கு ஒரு சிங்கிள் கூட கிடைக்காத அளவுக்கு உன்னை பத்தி தெரியாத அளவுக்கு இந்த இடத்தை நான் சிதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல இவங்க என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்த எரிச்சிடுவோம், இந்த பேயை வந்து எரிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுத்தி வந்து பெட்ரோல் சரக்கு இதெல்லாம் ஊத்திருப்பாரு. பட் அப்ப இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி பண்ணக்கூடாது, பண்ணா என்ன நடக்கும் தெரியும்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மிரட்டி பாக்குது. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் செஞ்சு செத்துப்போம், என்ன மாதிரி எவனும் இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட, அங்க என்ன ட்விஸ்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் எரிஞ்சிருக்காது, அதுக்கு பதிலா இவரை எரிய வச்சுட்டு இருக்கோம், இவரு ஸ்பாட்லயே செத்து போயிட்டு இருப்பாரு. சோ இந்த விஷுவல் எல்லாமே வந்து இப்ப நம்ம ஹீரோனுக்கு வர அன்னைக்கு ராத்திரி திடீர்னு கீழே யாரும் நடந்து போற மாதிரி இருக்கு, யாரும் போய் பார்த்தா அவங்க அப்பா அவர் பாட்டு நடந்து அந்த பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டு இருக்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவ வந்து எங்க போறீங்க ஏன் அதுக்குள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போறா, அவரு இங்க இருக்காத தப்பு, நீங்க வந்ததே தப்பு, நீங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த பேயுடைய மொண்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு பாருங்க. இவர்தான் சொல்லிருப்பாரு அந்த லைன் கிராஸ் பண்ணி போனா முடிஞ்சு போச்சு உங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவரே போறதுனால இவர் தடுக்கிறா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பான்னு சொல்லிட்டு தடுக்கும் போதுதான் அவர் மூச்சுல வந்து ஏதோ ஒரு நூல் இருக்கிற மாதிரி இருக்கு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் எடுத்து பார்த்தா கடைசியில அவங்க அப்பாவே கிடையாது, பேய் ட்ரிக்க உள்ள கூட்டு போயலாம்னு பாத்துருக்குது, ஆனா கரெக்டா நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சு அதை கழுத்த புடிச்சு செத்து போன சொல்லிட்டு நெரிச்சா இவங்க கழுத்த புடிச்சுன்னு புத்தன் கீழே விழுந்துறாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல, இவங்க அந்த பேயுடைய கழுத்து தான் நெரிச்சாங்க, ஆனா இப்ப இவங்க கழுத்த புடிச்சுக்கிட்டு அப்படியே மூச்சு விட முடியாம பாத்ரூம்க்கு வந்து கழுத்துல ஏதோ ஒண்ணு புடிச்சுக்கிட்டு தேட, நல்ல வேலையா அந்த இடத்துக்கு கரெக்டா ஃப்ரெண்ட் வரா, வந்து அந்த பேஸ்மெண்ட் சாவியை கழுத்துல நூல் வச்சு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, அந்த நூல் வந்து இறுகி இருக்கு, நல்ல வேலையா ஃப்ரெண்ட் வந்து இப்ப கட் பண்ணி விட, அடுத்த நாள் காலையில விழுந்த உடனே இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் நம்ம ஹீரோன் கிட்ட சைன் வாங்கினா தெரியுமா, அவனுடைய ஆபீஸ்க்கு போய் பார்த்தா அப்படி ஒரு ஆபீஸ் இருந்த மாதிரி தடையமே இல்ல, இந்த இடத்துலதான் கேட்டி நமக்கு ஒரு விஷயத்த ரிவல் பண்றான், இவரு போட்டோ கண்டுபிடிச்சா தெரியுமா, அதுல கூட ஓட்டோன்ற ஒரு நபர் இந்த வீட்டுடைய ஓல்டு ஓனர், அவரை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாளே, அப்ப அவர் பக்கத்துல ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருப்பார், அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோன் கிட்ட சைன் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் தான், இவன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்றாங்க. சோ இவனுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது, இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த இடத்த வேற ஒருத்தன் தலையில கட்டுறதுக்கு, அதுல போய் நீ சைனை போட்டிருக்க, தயவு செஞ்சு வா, அவன் கொடுத்த பணமே போதும், இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க இவனும் சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஹீரோன் இந்த இடத்த விட்டு வர மாதிரி இல்ல, ரொம்ப ஆசா வேற அந்த பொண்ணு வர திட்டி விட்டுற, நீ இப்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போக வேணாம், ஊருக்கு போய் கஷ்டப்பட வேணாம், வாழ்க்கை எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணணும்ன்றதான் இவங்களுடைய கான்செப்டா இருக்கு, புரிஞ்சு போச்சு எல்லாமே அந்த பே பண்றதுதான், அவன் உன் மண்டிக்குள்ள ஏறிக்கிட்டா, தயவு செஞ்சு என்ன நம்பு, அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்ப அசிங்கமா ஒரு வேர்ட் திட்டி, சரியான கூடல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட பாக்காம பயங்கரமா அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட, சம மன கஷ்டத்தோட வெளில வந்து கேட்டி செதான் போடி என்னையே வெளியே போக சொல்லிட்டல, நீ ஆச்சும் உன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த போட்டோ எடுத்து பாக்குற, அதுல அந்த ஓட்டோன்ற பழைய ஓனர் அவருடைய அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பார்த்தா இதுல இருந்து தப்பிக்கிட்ட ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிக்கிட்டு நேரம் அவருடைய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பா தெரியுமா, அவருடைய இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தா அது பாழடைஞ்சு போயிருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்ல, அந்த பெரிய வீட்லயாச்சும் ஒரு சில பொருட்கள் இருக்கு இல்லையா, இங்க அது கூட கிடையாது, நல்லா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க, இப்ப அந்த வீட்டுக்குள்ள கேத்தி உள்ள போய் பார்த்தா ஒரு ரூம்ல ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி செவத்துல இருக்குது, இது அத்தனையும் அந்த வீட பத்தின பேப்பர் தான், எஸ் இந்த ஓட்டோன் சொல்லக்கூடிய நபர் அவருமே இந்த பிரச்சனையில மாட்டிருக்காரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருந்திருக்காரு, அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் இதுல எழுதி வச்சிட்டு இருந்திருக்காரு, சோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டி இவர் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காரு, அதே பிரச்சனையில தான் இப்ப தன்னுடைய ஃப்ரெண்டும் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இங்க அப்டேட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த பேய உட்கார வச்சு தன்னுடைய அப்பாவுடைய வாட்சை கொடுக்குறா, எஸ் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கூட கனெக்ட் பண்ண பாக்குறா, அந்த பேயும் அந்த வாட்சை முழுங்கிட்டு இப்ப அவங்க அப்பா வெளியில வர, வெளியில வந்து அவருக்கு தன்னுடைய பொண்ணை பார்த்தனும் செம ஷாக்கு, நீ என்னமா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் போய் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கு பாசிபிளே கிடையாது, அந்த மாதிரி நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா இவர் கத்துறாரு, இப்படி வந்து தன்னுடைய பொண்ணு மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் பணத்துக்கெல்லாம் நினைச்சு பயங்கரமா மன்னிப்பு கேட்கிறாரு, நம்ம ஹீரோனும் பதிலுக்கு பயங்கரமா அழுத்தி பண்றேன் முடிய போற வேலையில, சரி இதெல்லாம் விடுங்க எப்படி அதை நான் கண்ட்ரோல் பண்றது, நான் தானே அதுக்கு கார்டியன், நான் சொல்றது அது கேட்டுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எல்லாமே அது உன்னை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் தான், ஒன்ஸ் அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நீ தப்பு பண்ணிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, இல்ல இந்த இடத்த விட்டுருவேன் நான் இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னுடைய பெயர் அந்த பத்திரத்துல இருக்கிற வரைக்கும் உன்னால எங்கேயும் ஓடி போய் ஒளிய முடியாது, அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, உனக்குள்ள பயத்தை கொடுத்துருச்சு, குழப்பத்தை கொடுத்துருச்சு, அதனாலதான் இப்ப என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க, அது கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் அதை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப இந்த 2 மினிட்ஸ் ஆயிட அப்படியே அந்த அப்பாவுடைய உருவத்துல பேய்
வெளியில வந்து நம்ம ஹீரோன போட்டு குழப்ப குழப்பன் குழப்ப அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தெல்லாம் வெளியில எடுத்துட்டு வரும்போது டக்குன்னு அவங்க அப்பா ஓவர் கம் பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, தயவு செஞ்சு அவளை யூஸே பண்ணிடாத உசாராரு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த கான்வர்சேஷனை நம்ம ஹீரோ நீங்க முடிச்சு வைக்க இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம கேட்டி தான் காட்டுறாங்க. அவ அந்த வீட்டுல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வரும்போது நான் இப்ப பழைய ஓனர் வீட்டுல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்குது, சோ தயவு செஞ்சு அந்த பேஸ்மெண்ட் பக்கம் போயிடாத, தயவு செஞ்சு அந்த பெய யூஸ் பண்ணிடாத, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அங்கிருந்து அவ கிளம்ப இங்க நம்ம ஹீரோன காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் லாக் பண்ணிட்டு நல்லா சரக்கு வேற நல்லா பூதியில் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் கொண்டு போயிட்டு எரிச்சிடலாம்னு சொல்லிட்டு எரிச்சா அது எரியவே மாட்டது, சின்னதா ஒரு இடத்துல கூட அது பொசுங்கி போல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவளுக்கு போற பயம் வர பயத்திலேயே சரக்கு அடிச்சுட்டு மட்டையிடறா. இவன் மட்டை அடைஞ்சது தெரியாம நேரம் கேத்தி வீட்டுக்கு வந்து போன் பண்ணா போன் சைலண்ட்ல இருக்குது, இவங்க மேல எங்கேயும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தெரியாம கேத்தி ஒருவேளை அந்த பேஸ்மெண்ட் குள்ள இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு பொறுமையா அங்க போய் பார்த்தா கீழே நம்ம ஹீரோன் அப்பாவுடைய வாட்ச் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது லூசு பொண்ணு வரும்போது அந்த பழைய ஓனருடைய பேப்பர் கொண்டு வந்திருப்பா தெரியுமா, அந்த பழைய ஓனர் யூஸ் பண்ண பொருட்கள் அதுல இந்த ரூம் குள்ள எடுத்துட்டு வந்துற சர்க்கு பின்னாடி வந்த அந்த பெய் அதுல இருந்து ஒரு பேப்பர் பிச்சு வாயில போட்டுக்கிட்டு அந்த பழைய ஓனரா மாற டக்குனு இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அந்த ஆளு எங்க கண்டுபிடிக்கிறது, இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட வச்சாலே அவனை கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பே இல்ல, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல, ஏன்னா அந்த ஆளுக்கும் இந்த சாபத்துக்கும் சம்பந்தமே இல்ல, உன்னுடைய விதி 400 வருடங்களுக்கு முன்னாடி முடிவு செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயுடைய ஒரிஜினை பத்தி சொல்றாங்க. 400 வருஷங்களுக்கு முன்னாடி சில ராஜாக்கள் எல்லாம் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க, பேய்ங்க கூட பேசக்கூடிய ஒரு பொண்ணு, அவளுடைய பவர் அவங்க பல விதங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அவளுக்கு சூரியக்காரி அப்படின்ற ஒரு முத்திரைய குத்தி மக்கள் முன்னிலையில அந்த பொண்ணை எரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாவு அவளை புடிச்சு வைக்கல, மீண்டும் உயிர் தெழுந்த அவளுடைய கோபம் ரொம்ப உக்கரமா இருந்திருக்கு. நாடு முழுக்க நோய் கொடூரமான நோய்கள் பரவ ஆரம்பிச்சு, மக்கள் குத்து குத்தா இறந்து போனாங்க, பயிர்கள் எல்லாம் கருக ஆரம்பிச்சு, உணவுப் பொருட்கள் இல்லாம போச்சு. இப்படி அந்த பொண்ணுடைய கோபமானது உலகத்தையே அழிக்க பாக்க அப்ப அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரிச்சுவல் பண்ணி அத ஒரு செவத்துக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருக்காங்க, அதுதான் இந்த பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளா இதை யாருமே கிட்ட கூட நெருங்கல. ஆனா அந்த ராஜாக்களுடைய வம்சாவளியில வந்தவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பேயுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அவங்க யூஸ் பண்ண அவங்க இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில இந்த பேயுடைய ஐடியாலஜி தெரிஞ்சுகிட்டு இவங்க இந்த பேய வெளி உலகத்துக்கு வர விடாத மாதிரி ஒரு கார்டியனா நம்ம உலகத்துக்கும் இந்த பேய்க்கும் நடுவுல நின்னு இந்த பேய் வெளியில வராம பாத்துட்டு இருந்திருக்காங்க, அதுல நீ சைன் போட்டுட்ட, இதுக்கப்புறமா உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்க கரெக்டா இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது அந்த 2 நிமிஷம் முடியுது. ஆனா அது தெரியாது இந்த லூசு பொண்ணு, நான் சைன் போடல, என் ஃப்ரெண்டு தான் சைன் போட்டா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் முடிக்கிறா பாருங்க. அப்போ நீ கேட் கீப்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேட்க அந்த பேய் யார் சைன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தானே கட்டுப்படும், அவங்க இங்க இல்லன்னா என்ன நடக்கும், அவ்வளவுதான், கதவு டம்முன்னு க்ளோஸ் ஆக. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, போன் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு, யாருன்னு எடுத்து பார்த்தா கேத்தி, அவளுடைய வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது, நான் உள்ள மாட்டிக்கிட்டு என்ன வந்து காப்பாத்து, அது மட்டும் தான் கேக்குது. சோ இத கேட்ட உடனே நம்ம ஐரிஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு நேர அந்த பேஸ்மெண்ட் குள்ள போக அந்த ஓட்டைக்கு பின்னாடி அதாவது அந்த செவத்து ஓட்டைக்கு பின்னாடி இருந்து கேத்தியோட குரல் கேக்குது. அப்படியே பயந்துட்டு நம்ம ஹீரோ நிக்கிறாங்க, அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இதை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட் உள்ள மாட்டிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்மால் உள்ள இறங்கிட உள்ள இப்ப காட்டுறாங்க நல்ல கொக்க மாதிரி உள்ள போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பயத்தை மனசுல மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு வழியா அங்க வெடி தெரியாம சுத்திட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு முதல்ல இருந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தா ஓடி ஓடி வந்தா அப்ப ஒரு இடத்துல இப்படி ஒரு பூனை இருக்கிறத பாக்குறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்க செத்து கிடக்கிறதே கேத்தி தான், ட்ரிக்கா நம்ம ஹீரோன உள்ள வர வச்சிருச்சு. இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா மேல பாறையில அப்படியே 4 கால ஊடிக்கிட்டு அந்த பேயுடைய உண்மையான உருவம் அது அப்படியே நம்ம ஹீரோன பிடிக்க வர அங்கிருந்து அடிச்சு புடிச்சு ஓடி அது கிட்ட மாட்டுறதுக்கு லாஸ்ட் செகண்ட்ஸ்ல எப்படியோ அந்த ஓட்டையை விட்டு தள்ளி வெளியில வந்து விழ அப்ப டக்குனு ஒரு கை வந்து அவளை புடிச்சு எடுக்கிறது வேற யாருமே கிடையாது. நம்ம நீல் கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம ஹீரோன காப்பாத்துறோம். அதுக்கப்புறம் மேல போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, பயங்கரமா அழுகுறாங்க, தனக்காக தன்னுடைய ஃப்ரெண்டே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது அப்ப நீல் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எங்க பாரு நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க அதனால இந்த மாத்திரையை போடு அது உனக்கு கொஞ்சம் காம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அந்த மாத்திரையை கொடுக்க அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து மனசு உடஞ்சி அவங்க அப்பா பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, அவர் எந்த அளவுக்கு இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போராடி இருக்காரு, இந்த பேய் எப்படி ஒருத்தனை புடிச்சு அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு டக்குனு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் விட போறது இல்ல, இந்த இடத்த பெர்மனன்ட்டா நம்ம சீல் வச்சிடலாம், இதுக்கப்புறம் யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அவளுக்கும் பவர் படும், இந்த இடத்தையே நான் பாத்துக்கிறேன், இந்த கஷ்டம் வேற யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டிக்கிட்டு அந்த இடத்த சீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்க அங்க நின்னுட்டு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க அந்த நீர் அப்ப லைட்டா நம்ம ஹீரோனுக்கு வர மயக்கம் வர மாதிரி இருக்கு பாருங்க, ஒண்ணு இல்ல அந்த மாத்திரை தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன அமைதியா படுக்க வச்சிரு. அப்படி ராத்திரி எழுதி நம்ம ஹீரோன கண் வச்சு பாக்குறாங்க, அவங்க எப்படி ஒரு நேரம் தூங்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கும் போதுதான் அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த நீல் பேசக்கூடிய ஒரு குரல், சோ அதை கேட்டு உடனே சத்தமே போடாம அப்படியே பொறுமையா படிக்கட்டுல நடந்து இவன் என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்டா கொய்யால அந்த பேய் கூட டீல் போட்டுட்டு இருக்கான், எனக்கு தினமும் என் மனைவி கூட பேசணும், இந்த மாதிரி கையில ஸ்ட்ராப் எல்லாம் போட்டு கிடையாது, அவ கூட நான் வாழணும், அவ இல்லாம இருக்க முடியாது, அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னா என் பொண்டாட்டி உருவத்துக்கே மாற போற, இதனால உனக்கு ஒரு ஃப்ரீடம் தந்த மாதிரி ஆகட்டும், நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன், இதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் தான், இங்க பாரு இந்த பத்திரம்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுடைய பத்திரத்தை காட்டுறோம். இதை எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஈரோட மழைக்கடிக்க வச்சிருக்கோம் போல இருக்குது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல இவனுடைய சைனை போடுறான். இவனுடைய சைனை போட்டு இதுக்கப்புறம் நான் தான் ஓனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. அதுக்கு அந்த பேய் தலையாட்டம் பாருங்க என்னன்னு பார்த்தா இவன் சைன் போட்டு அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஹீரோன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் கார்டியன். இது அந்த பேய் உனக்கு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு அவனுடைய முன்னாடி உருவத்துக்கு மாறுமா, மாறி அவனுக்கு ஒரு கில்ட்ட கிரியேட் பண்ணும். நான் ஆக்சிடென்ட்ல சாகுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீலுடைய ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்க, அந்த கேள்வி கேட்டோன்னு இவன் பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறான். ஒண்ணு இல்லையே உனக்கு ஒயின் தான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவன் ஆக்சுவலி ஒரு பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு சைக்கோ. சின்ன வயசுல அவனுடைய அம்மா இவனை அபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு தான் சாரா. பட் இவனுடைய ஓவர் லவ்னால போட்டு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, எங்க அவன் விட்டுட்டு போடுவாளன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒயின்ல தூக்க மாத்திரம் கலந்து கொடுத்துருக்கான். அது குடிச்சுட்டு தான் தெரியாம போயிட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சாவுக்கு இவன் தான் காரணம்ன்றதுனால அந்த வீட்டுல தான் இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் அதே இப்ப அந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிக்கியா மாத்தி நான் சாகும் போது பிரெக்னண்டா இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி பரவாயில்ல நடந்தது நடந்து போச்சு, பட் உன்னுடைய ஐடியா படி மறுபடியும் நம்ம ஒன்னா இருக்கலாம். அதுக்கு ஐரிஸ் சாவனம்பா, ஏன்னா அவன் கேட் கீப்பரா இருக்கிற வரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல் அவகிட்டதான் இருக்கும். நம்ம ஒன்னா இருக்கணும்னா அவன் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஒத்துக்கிட்ட சைன் போட்டா அப்படின்னா நான் கேட் கீப்பர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கேள்வி கேட்க, அதுக்குதான் வாய்ப்பு இல்லையே ஏன்னா உன்னுடைய பிளான் தான் அவ கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட, அவனுதான் நம்ம ஹீரோன் திரிச்சிட்டு ஓடுறாங்க. இவன் நம்ம ஹீரோனை கொலை பண்ணதுக்காக துரத்திட்டு வரா. பயங்கரமான ஸ்ட்ரகிள் கிடையில எப்படி நம்ம ஹீரோன் தப்பிச்சு அந்த வீட்டுடைய மொட்டை மாடிக்கு போயிட அங்க விடாம இவன் துரத்திட்டு வந்து தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சுக்கோ, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் முடியாது, நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கெஞ்சு கெஞ்சு அப்படியே மோடி வந்து பூச்சி தள்ளி விட்டுவானா. நீ என்னடா கதையில இப்படி ஒரு ஷாக் கொடுத்துட்டீங்க, ஹீரோனே சாகடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த சீனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய பாடி நேரம் அந்த பேய் கிட்ட தூக்கிட்டு வந்து அந்த பேயுடைய உடம்புல ஹீரோனுடைய ஆவியை வர வைக்க போறான். சோ நம்ம ஹீரோனுடைய ஆவி அந்த பேய் உடம்புல வந்து சைன் போட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா இவன் ஓனர் ஆயிடுவான் இல்லையா, அதுதான் இவனுடைய ஐடியாலஜி. சோ நம்ம ஹீரோன் பாடியை கொண்டு வந்து போட்டுட்டு டக்குனு அவளை கொண்டு வா சைன் போட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பேய் குடுக்கும் பாருங்க ஒரு ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்டா தூக்கி இவன் தலையிலே வைக்க, தம்பி இவன் மட்டும் உனக்கு சைன் பண்ணி கொடுத்திருந்தான் அப்படின்னா நீ ஓனர் ஆயிட்டு இருப்ப, ஆனா இவன் சைன் பண்ணி கொடுக்கல. சோ இப்போதைக்கு என்னுடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐரிஸ், இப்ப என் உடம்புல இருக்கிறது யாரு, அதுவும் ஐரிஸ். சோ பேயும் நானே, என்ன கண்ட்ரோல் பண்றதும் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான போட்டு யோசிச்சு பாருங்க. காலங்காலமா வேற ஒரு நபர் தான் வந்து இந்த பேய வந்து ஓனர்னு சொல்லிட்டு அடக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஓனரே இந்த பேய் உடம்புல வந்துற இந்த பேயை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாரு இருப்பா, அந்த பேயும் ஓனரும் ஒன்னா இருறாங்க இல்லையா. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூட எவ்வளவு எவ்வளவு பேசுறியோ அவ்வளவு கவலை அது உன்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உன்னோட வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதை வச்சு பிளே பண்ணி இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த உலகத்துக்குள்ள போக பாக்கும். சோ அதுக்காக தான் படிச்சு படிச்சு எல்லாருமே சொல்லிருப்பாங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த பேயை யூஸ் பண்ணி அது எல்லாருடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளான போட்டு இப்ப இந்த நீல் பையன் நீல் டவுன் போட்டு கீழே கிடக்க இவ்வளவு நாளா இந்த பேய புடிச்சு வச்சிருந்தேன் அந்த சேர், அந்த சேர் எடுத்து தேங்க்ஸ் மாமே வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைய சுக்குநூறா உழைச்சு விட்டுட்டு இந்த பில்டிங்க விட்டு ஐரிஷ் உருவத்துல இந்த பேய் வெளியில போக 400 வருஷம் அண்டர் கிரவுண்ட் சிறை தண்டனையில இருந்து பிளான் பண்ணி தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு இந்த பேய் வெளியில தப்பிச்சு போக இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல